ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லேப்டாப்போட லைஃப்பை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளால் பெரும்பாலான வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக லேப்டாப் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா அது வந்து 3 வருஷம் 4 வருஷத்துலேயே போயிடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயினாக ரீசன் வந்து நிறையா ரீசன் இருக்குது. நான் இப்போ மெயினான ரீசன் சொல்ல போகிறேன். மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அடிக்கடி லேப்டாப்பில் பேட்டரி போயிடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லோருமே சார்ஜ்லேயே வச்சு லேப்டாப் ஒர்க் பண்ணியிருப்போம். அது தப்பு கிடையாது. இப்போ ஒன்ஸ் லேப்டாப் வந்து 100% சார்ஜ் ஆயிடுச்சா, ப்ளக்கின் எடுத்து விடுங்க. ப்ளக்கின் எடுத்து விட்டு திரும்ப ஒரு 40-30% வரும்போது திரும்ப போட்டு விடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 100% பேட்டரி அப்படியே பேட்டரி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பேட்டரி வந்து ட்ரை இதாகிடுது. நீங்கள் இந்த மாதிரி பேட்டரி 100% ஆனோன்னு இதை எடுத்து விட்டு மேக்ஸிமம் ஒரு 90-95 அந்த மாதிரி வரும்போது எடுத்து விட்டு ஒரு 30-40 அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சால் பேட்டரி இதை வந்து அந்த சார்ஜரை வந்து மாட்டி விட்ருங்க. அப்போ உங்கள் லேப்டாப்போட பேட்டரி வந்து நல்லா லைஃபாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா பேர் லேப் சடவுனே பண்ண மாட்டோம். ஒர்க்கு முடிஞ்சோடனே லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடும், அதை சடவுனே பண்ண மாட்டோம். அது ஒரு மெயின் ட்ராபேக். ஏன்னா அது பவர் வந்து உள்ளே கன்சியூம் ஆகிட்டே இருக்குது. அது க்ளோஸில் இருக்கனால அங்கே லேப்டாப் போகிறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது. இனிமேல் நீங்கள் இன்கேஸ் லேப்டாப், அதாவது நீங்கள் நைட்டு நைட்டு வேலை விட்டு வரும்போது லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, மறுநாள் காலையில் ஆன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை தவிர்த்து லேப்டாப்பை ஆஃப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிங்கன்னா உங்கள் வந்து ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறையா பேர் நிறையா டேப் ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க, ஆனால் யூஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணால் பரவாயில்ல, யூஸ் பண்ணலைன்னா அந்த டேப்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதெல்லாம் ஓப்பனில் வச்சுக்கணும்னா சித்தம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கனால அது ஈஸியாக வந்து இதாகிடும். நான் இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்லேருந்து லேப்டாப்பு மொபைல் இதெல்லாம் சேல்ஸில் இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால தான் நான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த இது சதம் பண்ணிக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா, பேட்டரி வந்து 100% வந்தோடனே எடுத்துருங்க, திரும்ப 30 வந்தோடனே போட்டுருங்கன்னு சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து லேப்டாப் வந்து கம்ப்யூட்டர் ஷட்டவுன் பண்ணி போலாங்க. அப்படி இல்லைன்னா லேப்டாப் வந்து டக்குன்னு போயிடும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் நிறைய ஆப்பை ரன் பண்ண விடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண அந்த ப்ரோக்ராம்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு மேஜர் மிஸ்டேக் ஒன்று பண்ணுறாங்க. அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2 GB 3 GB ரேம் தான் இருக்கும் சில லேப்டாப்பு. அதில் போய்ட்டு நிறையா கேம் இன்ஸ்டால் பண்ணுறது, பப்ஜி அந்த மாதிரி ரொம்ப ஸ்டோரேஜ் பிடிக்கிற மாதிரி, ரொம்ப ப்ராசஸ் பிடிக்கிற மாதிரி கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சிஸ்டம் தாங்காது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்குண்டான குவாலிஃபிகேஷனில் இருக்க சிஸ்டத்தை வாங்கிக்கோங்க, நல்லா ஏன் சிஸ்டத்தை வாங்கிக்கோங்க. நீங்கள் பேசிக் இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் போய்ட்டு அவ்வளோ பெரிய கேம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தாங்காது, டக்குன்னு போயிடும். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை, அதுக்கேற்ற மாதிரி ஹை குவாலிட்டி லேப்டாப் வாங்கி அதில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து லேப்டாப் எப்படி சேவ் பண்ணணும், லேப்டாப் எப்படி பத்திரம் பார்த்துக்கணும், லேப்டாப்போட லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு லேப்டாப்ஸ் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, கேம் விளாட்றவங்களா இருந்தது, நான் யூஸ் பண்ண பெஸ்ட்டு லேப்டாப் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். இது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், டெக்கு, ஹோம் ப்ராடக்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.